வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோக்கில் நேம் அண்ட் டேட்டை எப்படி செட் பண்ணு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் பிக்சல் லேப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைட் மேலே 3 dots இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எங்கே வச்சுருக்கலாம் அந்த ஃபோட்டோவை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் டவுன்லோட்ஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ தேடிட்டு இருக்கேன். தேடி என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்பாங்க, இந்த க்ராப் இந்த சைஸ் இருக்கட்டுமா கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் எப்படி வந்துடும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு கார்ட்டூனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கார்ட்டூன் கேரக்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே கீழே பாருங்கள், டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணங்கிறத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த என்டர் கிளிக் பண்ணால் கீழே வந்துடும். நான் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2023 அன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கையை வச்சு அப்படியே இந்த ஃபோட்டோவில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்து உங்கள் ஃபேஸ் கீழே அந்த இடத்த நேராக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்கையில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக்குங்கிறத டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, அந்த கலர்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்குங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஜஸ்ட் இந்த பிளாக்குங்க செலக்ட் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த விதமான ஃபாண்ட் வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது இருக்கிறதே இந்த ஃபாண்ட்டை தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் அது போல்டாக திக்னஸாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ராசஸ் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எனக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக உங்கள் டெக்ஸ்ட் தேவைப்படுதோ அவ்வளோ பெருசாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 68-70 சைஸ் வரையும் வச்சுருக்கேன். வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்டரில் நம்மளால் அலைன் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாக்ஸை சென்டரில் ப்ளேஸ் ஆயிரும். ப்ளேஸ் ஆகும், ஜஸ்ட் வந்து டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் டேட்டை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே சேவ்ங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் இமேஜின் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாங்கும் போது உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டி மீடியமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஹை, வெரி ஹை இல்லை அல்ட்ரான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அல்ட்ராங்கிறத கொடுத்துட்டு சேவ் டு யுவர் கேலரின்னு கொடுத்துருங்க. உங்கள் கேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 50 KB கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களை ஃபோட்டோக்கோட எம்பி வந்து நீங்கள் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோலேயே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸை வந்து எப்படி 50 KB கொண்டு வரதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் இமேஜ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனை reduceimage.com சொல்லி ஒரு வெப்சைட் வரும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் இமேஜ்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்க உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு குறையணுமா இல்லை அப்படியே ஃபுல் குவாலிட்டியில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டியே கொடுத்துருக்கேன். இல்லை ஹைட் அண்ட் வித் வந்து கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு குறைக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 23 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 MB கிட்ட இருக்குது. நான் 23 கொடுத்தா நான் எதிர்பார்த்த சைஸ் எனக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 23 கொடுத்து ரீசைஸ் இமேஜுங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசைஸ்னு வருது. இது லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேபியில் ஃபோட்டோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 48.88 KB ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் போதுமானது. ஜஸ்ட் டவுன்லோட் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ரெண்டாவது கன்ஃபார்ம் இருக்காங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நான் இமேஜை டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு, அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டு 1.5 MB வந்து பார்த்தீங்கன்னா 48 KB வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஃபுல்லாக எனக்கு அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் டேட்டை செட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.